கெமிஸ்ட்ரி பார்க்கலாங்க. கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் நம்ம எதை பார்த்தோம்னாக்கா கேல்வானிக் செல், கேல்வானிக் செல்ஸை நம்ம பார்க்குறோங்க. சரி, இப்போ கேல்வானிக் செல்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ கேல்வானிக் செல்ஸ்க்கு வந்துட்டோங்க. இப்போ கேல்வானிக் செல்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா சால்ட் பிரிட்ஜை பார்த்தோங்க. கேல்வானிக் செல்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா சால்ட் பிரிட்ஜை பார்த்தோங்க. சரி, இப்போ சால்ட் பிரிட்ஜினுடைய யூஸ் என்ன நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சுங்க. சால்ட் பிரிட்ஜினுடைய யூஸ் என்ன நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது, எப்படி இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது, செல்லை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாங்க. சரி, இப்போ ஜிங்க் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். ஜிங்க் எலக்ட்ரோடுனாக்கா ஜிங்க் ராடை வந்து ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணுறோங்க. ஜிங்க் ராடை வந்து ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணுறோங்க. காப்பர் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். காப்பர் எலக்ட்ரோடுனா காப்பர் ராடை காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணுறோம். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஜிங்க் ராடுக்கு வந்து எஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா -0.76 வோல்ட், காப்பருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி வந்து +0.34 வோல்ட். இப்படி இருக்குதுங்க. யாருக்கு எஸ்ஆர்பி அதிகம்னா ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி கம்மியாக இருக்குது, காப்பர் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி அதிகமாக இருக்குது. காப்பர் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி அதிகமாக இருக்கிறதுனால இங்கே ரிடக்ஷன் நடக்குது, அப்படின்னா இது கேத்தோடு ஆக்ட் ஆகுதுங்க. இங்கே ரிடக்ஷன் நடக்குது. ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி கம்மியாக இருக்கிறதுனால இங்கே ஆக்சிடேஷன் நடக்குது, அதனால இது வந்து ஆனோடுங்க. ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி கம்மியாக இருக்கிறதுனால இங்கே ஆக்சிடேஷன் நடக்குது. ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி கம்மியாக இருக்கிறதுனால இங்கே ஆக்சிடேஷன் நடக்குது, அதனால இது ஆனோடுங்க. காப்பர் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து கேத்தோடுங்க. சரி, இப்போ வந்து எப்படி செல் ரெப்ரசன்டேஷனை கொடுக்கறது அன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்போ செல் ரெப்ரசன்டேஷன் என்ன பண்ணனாக்கா சால்ட் பிரிட்ஜ் எடுத்துக்கணுங்க. ஃபர்ஸ்ட் இங்கே சால்ட் பிரிட்ஜ் கொடுப்பில்லங்க, அந்த சால்ட் பிரிட்ஜை எடுத்துக்கணுங்க. சால்ட் பிரிட்ஜை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னாக்கா டூ பேரலல் லைன்ஸ், இது போல டூ பேரலல் லைன்ஸ். டூ பேரலல் லைன்ஸை கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்னன்னு சொல்லுன்னா சால்ட் பிரிட்ஜ். டூ பேரலல் லைன்ஸ் என்னன்னு சொல்றேன்னா சால்ட் பிரிட்ஜ். சால்ட் பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு இருக்குது, அப்படி எதுக்குணும். சால்ட் பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு. லெஃப்ட் சைடுனாவே ஜென்ரலாக ஆனோடுங்க. லெஃப்ட் சைடுனாவே என்னென்ன ஆனோடு, ரைட் சைடுனா என்னென்ன கேத்தோடு. பார்த்துக்கோங்க, இந்த சால்ட் பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்குதுன்னா ஆனோடு இருக்குது, ரைட் சைடு என்ன இருக்குதுன்னா கேத்தோடு இருக்குது. ஆனோடுக்கு சைன் பார்த்தீங்கன்னா என்னென்னா நெகட்டிவ் சார்ஜ். கேத்தோடுக்கு சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். இது யாருக்குன்னா கேல்வானிக் செல்ஸுங்க. நல்லா யோசனை பண்ணி நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, கேல்வானிக் செல்ஸுக்கு ஆனோடுக்கு நெகட்டிவ் சார்ஜ், கேத்தோடுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். இது வந்து கேல்வானிக் செல்ஸுக்கு, எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸுக்கு அப்படியே மாறுங்க சார்ஜ். கேல்வானிக் செல்லுனா இருக்கட்டும், எலக்ட்ரோலைட்டிக் செல்லுனா இருக்கட்டும், ஆனோடுனா ஆக்சிடேஷன் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் சார்ஜ் பார்த்தீங்கன்னா கேல்வானிக் செல்ஸில் ஆனோடுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், கேத்தோடுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸுக்கு தான் இந்த சார்ஜ் வந்து மாறுங்க. சரி, அடுத்து வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே இப்படி ஏதிக்கலாம். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே இப்படி ஏதிக்கணும். ஆனோடுன்னா ஆக்சிடேஷன். என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. சால்ட் பிரிட்ஜ். கேத்தோடுன்னா என்னென்ன ரிடக்ஷன். அந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படி ஏற்றிட்டோம். சரி, ஓ சாரி, இங்கே வந்து பாசிட்டிவ். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே ஏதிக்கிறோங்க. ஆக்சிடேஷன்னா யாரா மாறுறாங்க யோசிச்சு பாருங்க. ஆக்சிடேஷனா யாரா மாறுறாங்க அந்த சேஞ்ச் ஆகுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ஜிங்க் எலக்ட்ரோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன்னா எதுவாக மாறுதுன்னா இந்த ஜிங்க் ஆட்டம், இந்த ஜிங்க் சாலிட் ஜிங்க் அயானா மாறுது. என்னவா மாறுதுன்னா ஜிங்க் அயானா மாறுது. இது ஆக்சிடேஷன். நல்லா பார்த்துக்கோங்க, ஆனோடுன்னா ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன் என்ன ஆகுன்னா எதுவாக மாறுதுன்னா இந்த ஜிங்க் சாலிட் ஜிங்க் அயானா மாறுது. சரி, அப்புறம் என்ன பண்ணுறோன்னா சால்ட் பிரிட்ஜை கொடுத்துரும். அப்புறம் சால்ட் பிரிட்ஜை கொடுத்துரும். அடுத்து வந்து கேத்தோடு. கேத்தோடுன்னா ரிடக்ஷன்.
கேத்தோடுனா ரிடக்ஷன், கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா ரிடக்ஷன் நடக்குது. ரிடக்ஷன்னா யார் யாரா மாறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எது எதுவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் மெட்டலையான் காப்பரா மாறுது. காப்பர் மெட்டலையான் காப்பர் மெட்டலையான் என்னவா மாறுதுன்னா காப்பரா மாறுது. சரி, அப்போ கேத்தோடுனா ரிடக்ஷன், ரிடக்ஷன்ல என்ன நடக்குதுன்னா காப்பர் மெட்டலையான் காப்பர் மெட்டலையான் என்னவா மாறுதுன்னா காப்பரா மாறுது. காப்பரா மாறுது இப்படி எழுதிட்டு, காப்பர் மெட்டலையான் என்னவா மாறுதுன்னா காப்பரா மாறுது அப்படி எழுதிட்டு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ இதுக்கு கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஜிங்க் அயானுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அந்த கான்சன்ட்ரேஷனை சி ஒன் மோலார் அப்படி எழுதலாம். சி ஒன் மோலார் அப்படி எழுதலாம். இந்த காப்பர் அயானுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அந்த கான்சன்ட்ரேஷனை எப்படி எழுதலாம்னா சி டூ மோலார் அப்படி எழுதலாம். கான்சன்ட்ரேஷனை சி டூ மோலார். சரி, ஜிங்க் அயானுக்கு கான்சன்ட்ரேஷன் சி ஒன் மோலார்னு கொடுத்தீங்களே இது கரெக்டா அன்ட்டு நீங்க கேட்கலாம். சரி, இப்போ இங்க என்ன எடுத்துக்கிறோம்னா ஜிங்க் சல்ஃபேட் எடுத்துக்கிறோம். இனிஷியலா பாத்தீங்கன்னா ஒன் மோலார் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஜிங்க் சல்ஃபேட் எடுத்துக்கணும், இந்த இந்த ஜிங்க் எலக்ட்ரோட்ல ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கணும். இந்த ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குது, சப்போஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து ஒன் மோலாரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டைம் போக போக இங்க என்ன ஆகும், இங்க ஜிங்க் அயான் ஜிங்க வந்து ஆக்சிடேஷன் போச்சுன்னா ஜிங்க் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாயினே தானே போகும். டைம் போக போக இந்த ஜிங்க் வந்து ஆக்சிடேஷன் போயினே இருக்குது, ஆக்சிடேஷன் போயினே இருந்துச்சுன்னா ஜிங்க் வந்து ஜிங்க் அயானா மாறினே இருக்குது. அப்ப கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் மாறினே தானே இருக்கும். அப்ப இந்த ஜிங்க் அயான் கான்சன்ட்ரேஷன் எதை எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சி ஒன் மோலார் நம்ம எழுதியிருக்கோம்லங்க அதனுடைய மீனிங் என்னன்னாக்கா ஜிங்க் சல்ஃபேட் இனிஷியலா என்ன கான்சன்ட்ரேஷன் நம்ம எடுத்துக்கணுமோ அதை தாங்க இந்த சி ஒன் குறிக்குது. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் சி ஒன் மோலார் நம்ம எழுதியிருக்கோம்னா அதனுடைய மீனிங் என்னன்னாக்கா இந்த ஜிங்க் சல்ஃபேட் இனிஷியலா எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கணுமோ அதை தாங்க இந்த சி ஒன் குறிக்குது. அதே போலதான் இந்த சி டூ, இனிஷியலா நீங்க காப்பர் சல்ஃபேட் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அதுதாங்க இந்த சி டூ. சார், இப்போ சி ஒன் என்ன சி டூன்னு என்னன்ட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இதை தாங்க செல் ரெப்ரசன்டேஷன் நம்ம சொல்றோம், செல் ரெப்ரசன்டேஷன். இதை வேற மாதிரி கூட சொல்லாங்க, எப்படி சொல்றது அன்ட்டு பார்க்கலாங்க. இதை வேற மாதிரி சொல்றேன், எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாங்க. லெஃப்ட் சைடுனாவே ஆனோட், அது என்ன ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன் நெகட்டிவ் சார்ஜ். இங்க யார் யாரா மாறாங்கன்னா ஜிங்க் சாலிட், ஜிங்க் சாலிட் ஜிங்க் அயானா மாறுது. அந்த ஜிங்க் அயான் எலக்ட்ரோலைட்டுக்கு போகுது, அந்த எலக்ட்ரோலைட் என்னன்னா ஜிங்க் சல்ஃபேட். அதனால இப்படி எதிக்கணும், அந்த எலக்ட்ரோலைட்டு ஜிங்க் சல்ஃபேட், அதனால இப்படி எதிக்கணும். இதனுடைய கான்சன்ட்ரேஷனை இப்படி எதிக்கணும். அடுத்து வந்து என்னன்னா சால்ட் பிரிட்ஜ். இப்ப சால்ட் பிரிட்ஜுக்கு ரைட் சைட்ல யார் இருப்பாங்கன்னா கேத்தோடு இருக்கும். கேத்தோட்ல என்ன நடக்கும்னா ரிடக்ஷன் நடக்கும். யார் யாரா மாறாங்கன்னா காப்பர் சல்ஃபேட்ல இருக்கக்கூடிய காப்பர் அயான் காப்பரா மாறுது. காப்பரா மாறுது. இந்த காப்பர் சல்ஃபேட் கான்சன்ட்ரேஷன் சி டூ மோலார், இனிஷியலா அவளை எடுத்துக்கணும். இது வந்து கேத்தோட், கேத்தோட் என்ன ரிடக்ஷன், ரிடக்ஷன் என்ன என்ன சைன் கொடுக்கணும்னா பாசிட்டிவ் சைன் கொடுக்கணும் கேல்வானிக் செல்ல. அப்போ கேல்வானிக் செல்லினுடைய ரெப்ரசன்டேஷன் இது போல கூட கொடுக்கலாங்க. செல் ரெப்ரசன்டேஷன், செல் ரெப்ரசன்டேஷனை இது மாதிரி சொல்லலாம். செல் ரெப்ரசன்டேஷனை இது மாதிரி சொல்லலாம். இந்த செல் ரெப்ரசன்டேஷனை இது மாதிரியும் சொல்லலாம், செல் ரெப்ரசன்டேஷன். அப்போ செல் ரெப்ரசன்டேஷனை எப்படி சொல்றோம்ன்ட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சுங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்த செல் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த செல்ல வந்து நெக்ஸ்ட் செல்லுக்கு போறோம். நெக்ஸ்ட் செல்லு என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எடுத்துக்கலாங்க. ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு என்ன பிளாட்டினம் ஒயர், இங்கே பிளாட்டினம் ஃபாயில், திஸ் இஸ் கோட்டட் வித் பிளாட்டினம் பிளாக். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணணும். இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணுறீங்க, ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணுறீங்க. அடுத்து இங்கே என்ன எடுத்துக்கிறீங்கன்னா ஹெச் பிளஸ் ஆக்வஸ் எடுத்துக்கிறீங்க, ஹெச் பிளஸ் ஆக்வஸ் எடுத்துக்கிறீங்க. சரி, ஓகே, இது வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றேனாக்கா இன்னொரு எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். ஒரு செல்லு வேணும்னா டூ எலக்ட்ரோட்ஸ் வேணும். இன்னொரு எலக்ட்ரோடு என்னன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் எலக்ட்ரோடு, சில்வர் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். அப்படின்னா சில்வர் மெட்டல். இது எதுல டிப் பண்றேன்னா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன், சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ல டிப் பண்றோம். இங்க ஹெச் பிளஸ்னா ஹெச் சிஎல் ஆக்வஸ் அது மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் என்ன பண்றேன்னா இங்க சால்ட் பிரிட்ஜ் கொடுத்துரும். இங்க சால்ட் பிரிட்ஜ் கொடுத்தாச்சு.
இப்போ இந்த செல்ல எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு எஸ்ஆர்பி வேல்யூஸ் பாக்குறீங்க, இதுக்கு எஸ்ஆர்பி வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். எஸ்ஆர்பி ஆஃப் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு வந்து 0, எஸ்ஆர்பி ஆஃப் சில்வர் எலக்ட்ரோடு வந்து +0.8 volt. இப்போ யாருக்கு எஸ்ஆர்பி கம்மியா இருக்குது பாருங்க, ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு. அப்போ ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு என்னவோ ஆக்ட் ஆகுதுன்னா ஆனோட ஆக்ட் ஆகுது. யாருக்கு எஸ்ஆர்பி அதிகம்னா சில்வர் எலக்ட்ரோடுக்கு. அப்போ சில்வர் என்னவோ ஆக்ட் ஆகுதுன்னா கேத்தோட ஆக்ட் ஆகுது. சரி, இப்போ யார் ஆனோடு யார் கேத்தோடன்ட்டு தெரிஞ்சு போயிடுச்சுங்க. இப்போ வந்து செல் ரெப்ரசன்டேஷன் போகலாங்க. இப்போ செல் ரெப்ரசன்டேஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடுனாவே நெகட்டிவ் சார்ஜ். லெஃப்ட் சைடு என்னவே ஆனோட், ஆனோடுனா ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன்னாவே நெகட்டிவ் சார்ஜ். சரி, கொடுத்தாச்சு. இப்போது இந்த ஆனோடுக்கிட்ட போகிறோங்க. யார் ஆக்சிடேஷனுக்கு போவாங்க யோசிச்சு பாருங்கள். H2 போகுமா இல்லை H+ போகுமா யோசிச்சு பாருங்கள். H2 ஆக்சிடேஷனுக்கு போகுது. அப்போ H2 கேஸ், இந்த H2 கேஸ் ஆக்சிடேஷனுக்கு போனால் அது என்னவோ மாறும் யோசிச்சு பாருங்க. H+ ஆக்வஸாக மாறும், H+ ஆக்வஸாக மாறும். இப்போ இந்த H+ ஆக்வஸ்க்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அதை வந்து C1 molar சொல்றீங்க. இந்த ஹைட்ரஜன் கேஸ்க்கு ப்ரெஷர் இருக்கும், அதை வந்து P1 அட்மாஸ்பியர், அட்மாஸ்பியர்னு சொல்லலாம் இல்லை மில்லி மீட்டர்னு சொல்லலாம். எந்த யூனிட்ல நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யூனிட்டை சொல்லுங்க, இல்லை எந்த யூனிட் சம்ஸ்ல கொடுத்துருக்காங்களோ அந்த அந்த யூனிட்டை ஏதுங்க. சரி, இப்போ ஹைட்ரஜன் கேஸை வந்து ப்ரெஷர்ல சொல்றீங்க, அதனுடைய ப்ரெஷர் எங்க சொல்றீங்க, யூனிட்டை சொல்றீங்க. H+க்கு கான்சன்ட்ரேஷன் சொல்றீங்க, அந்த கான்சன்ட்ரேஷனை இங்க சொல்லியிருக்கீங்க. சரி, இது வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. நல்லா பார்த்துக்கோங்க, ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு வந்து ஒரு கேஸ் அயான் ஆஃப் செல்லுங்க. இது கேஸ் அயான் ஆஃப் செல் அனுபோது இந்த எலக்ட்ரோடையும் இந்த எலக்ட்ரோடையும் கனெக்ட் பண்ணணும்னா த்ரூ எக்ஸ்டர்னல் ஒயர்ல தான் கனெக்ட் பண்ணணும். அப்போ எக்ஸ்டர்னல் ஒயரில் கனெக்ட் பண்ணணும்னாக்கா இந்த ஹைட்ரஜன் கேஸை ஒயரோட கனெக்ட் பண்ண முடியாது, இந்த H+ஐயும் ஒயரோட கனெக்ட் பண்ண முடியாது. ஒயரோட கனெக்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த பிளாட்டினம் எடுத்துக்கணும். இந்த பிளாட்டினம் இன்னர்ட் எலக்ட்ரோடு, இது கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. அதனால அந்த பிளாட்டினத்தை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, அந்த பிளாட்டினத்தை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க. பிளாட்டினம் வந்து என்னென்னா சாலிட், பிளாட்டினத்தை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிட்டீங்க. இதுதான் ஆனோட், இங்கே தான் ஆக்சிடேஷன் நடந்திருக்குது. அப்புறமா சால்ட் பிரிட்ஜை பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரைட் சைடு, ரைட் சைடு என்னன்னா கேத்தோட், கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா ரிடக்ஷன். இங்க ரிடக்ஷனுக்கு யார் போறாங்க, இது வந்து கேத்தோட், இது வந்து கேத்தோட். இந்த கேத்தோட்ல யாரு ரிடக்ஷனுக்கு போறாங்கன்னா சில்வர் நைட்ரேட், சில்வர் நைட்ரேட்ல இருக்கக்கூடிய Ag+. அப்போ இந்த Ag+ ஆக்வஸ், இந்த Ag+ ஆக்வஸ் என்னவா மாறுதுன்னா ஏஜியா மாறுது, சில்வரா மாறுது. இப்போ இந்த Ag+ ஆக்வஸ்க்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அந்த கான்சன்ட்ரேஷனை C2 molar எதிரீங்க. இந்த இதில் வந்து ரிடக்ஷன் நடக்குது, இங்கே ரிடக்ஷனில் யார் போயிருக்காங்கன்னா Ag+ ஆக்வஸ் ஏஜியாக மாறுது, இது வந்து ரிடக்ஷன். இந்த ரிடக்ஷன் எங்கே நடக்குதுன்னா கேத்தோடில் நடக்குது. கேத்தோடுக்கு சார்ஜ் என்னன்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜ். இது போல் கொடுக்கலாங்க செல் ரெப்ரசன்டேஷன். சரி, இப்போ இங்கே எலக்ட்ரோலைட் இருக்குதே, எலக்ட்ரோலைட்டுக்கு பேர் கம்ப்ளீட்டாக சொல்லாமே அன்ட்டு நினச்சிங்கன்னா அப்படியும் சொல்லாங்க. இப்போ எல்லாத்தையும் அப்படியே எதிரும், இந்த பிளாட்டினம் சாலிட் கமா ஹைட்ரஜன் கேஸ் பார் H+ ஆக்வஸ், H+ ஆக்வஸ் சொல்லக்கூடாது. என்ன எலக்ட்ரோலைட்டினுடைய பேரை நம்ம கம்ப்ளீட்டாக சொல்லணும்னு சொல்லிட்டோம், அதனால HCl ஆக்வஸ். கான்சன்ட்ரேஷன் C1 molar, ப்ரெஷர் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் P atmosphere இல்லைன்னா P1 atmosphere, சால்ட் பிரிட்ஜ், சில்வர் நைட்ரேட், எலக்ட்ரோ இங்கே கேத்தோட்ல வந்து எலக்ட்ரோலைட் என்னன்னா சில்வர் நைட்ரேட், AgNO3 ஆக்வஸ், AgNO3 ஆக்வஸ். இதனுடைய கான்சன்ட்ரேஷன் C2 molar. அடுத்து வந்து சில்வர் சாலிட். இங்கே இந்த கேத்தோடுக்கு சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இது போலையும் செல் ரெப்ரசன்டேஷனை கொடுக்கலாங்க. அப்போ செல் ரெப்ரசன்டேஷனை எப்படி கொடுக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த சென்ட்ரல் இருக்குது என்னென்ன சால்ட் பிரிட்ஜ், சென்ட்ரல் இருக்குது என்னென்ன சால்ட் பிரிட்ஜ், சால்ட் பிரிட்ஜுக்கு வந்து 2 parallel லைன்ஸை கொடுக்கணும். சால்ட் பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடு யாருன்னா ஆனோட், ஆனோடில் என்ன நடக்குன்னா ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன் நடக்குது. ஆனோடுக்கு சார்ஜ் என்னென்னா நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சைனை கொடுத்துறீங்க. இப்போ ஆனோடில் ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன் இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து H+ மாறுது அப்படி சொல்கிறீங்க. இந்த ஹைட்ரஜன் கேஸ்க்கு ஹைட்ரஜன் கேஸை ப்ரெஷரில் சொல்கிறீங்க, H+ அயானை கான்சன்ட்ரேஷனில் சொல்கிறீங்க. அடுத்து இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு வந்து கேஸ் அயான் ஆஃப் செல், அதனால் இன்னர்ட் எலக்ட்ரோடை இங்கே சொல்லியிருக்கீங்க. இந்த சால்ட் பிரிட்ஜினுடைய ரைட் சைடு என்னன்னாக்கா கேத்தோட், கேத்தோடில் என்ன நடக்குன்னா ரிடக்ஷன், ரிடக்ஷனுக்கு யார் போகிறாங்கன்னா Ag+ Ag ஆக மாறுது, அதுதான் ரிடக்ஷன்.
இந்த ஏஜி பிளஸ் ஆக்வஸ்க்கு கான்சன்ட்ரேஷனை சொல்லியிருக்கீங்க. அடுத்து வந்து இந்த சில்வர் வந்து சாலிடாக இருக்குது. இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து என்னன்னாக்கா ரிடக்ஷன், இது வந்து கேத்தோட், கேத்தோடுக்கு சைன் என்னன்னா பாசிட்டிவ் சைன், அது போல சொல்லியிருக்குங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்றீங்கனாக்கா, நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கனாக்கா, விச் செல் ரெப்ரசன்டேஷன் இஸ் மோஸ்ட்லி யூஸ், அது மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. எந்த செல்லு வந்து மோஸ்ட்லி யூஸ்ட் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அதை எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அடுத்து வந்து கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்குங்க. கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரிஸ், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரிஸ் ஃபுல்லாக, அதனால் வந்து இதை சொல்ல முடியாது. ஓகேங்களா, நம்ம எப்படி எக்ஸ்பிரிமெண்ட் எடுத்துக்கிறோம், எதை யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்துங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லை வந்து இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இந்த செல்லை வந்து இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுக்கும் இந்த ரெப்ரசன்டேஷனுக்கும் இந்த ரெப்ரசன்டேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எலக்ட்ரோலைட்டில் வந்து எது இன்வால்வ் ஆகுதோ அதை எழுதியிருக்கீங்க. இங்கே எலக்ட்ரோலைட்டினுடைய பேரை கம்ப்ளீட்டாக சொல்லிட்டீங்க. அதே போல் இங்கே எலக்ட்ரோலைட்டில் எது இன்வால்வ் ஆகுதோ அதை சொல்லியிருக்கீங்க. இங்கே வந்து எலக்ட்ரோலைட்டினுடைய நேமை கம்ப்ளீட்டாக சொல்லிட்டீங்க, அவ்வளோதாங்க. அப்போ செல் ரெப்ரசன்டேஷனை நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம், செல் ரெப்ரசன்டேஷனை எப்படி வேணாலும் கொடுக்கலாம் அன்ட்டு நம்ம சொல்லிட்டோங்க. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போகலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணுறேனாக்கா, நான் வந்து ஒரு காப்பர் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேங்க, காப்பர் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். காப்பர் எலக்ட்ரோடுக்கு என்ன பண்ணுறேன்னா காப்பர் மெட்டல் ராட் எடுத்துக்கினேன். இந்த காப்பர் மெட்டல் ராடை எதில் டிப் பண்ணுறேனாக்கா, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணுறேங்க. காப்பர் மெட்டல் ராடை காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணிட்டேங்க. சரி, இன்னொன்று என்ன எடுத்துக்கிறேன்னா காப்பர் ராடாகவே எடுத்துக்கிறேங்க. இன்னொன்று என்னன்னாக்கா காப்பர் ராட், இது என்ன பண்ணுறேன்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணுறேங்க. காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணுறேன். இங்கே என்ன பிளேஸ் பண்ணியிருக்கேன்னா சால்ட் பிரிட்ஜை பிளேஸ் பண்ணிடுறேன். இங்கே சால்ட் பிரிட்ஜை பிளேஸ் பண்ணிட்டேங்க. இங்கே சால்ட் பிரிட்ஜை பிளேஸ் பண்ணிட்டேங்க. இதை கனெக்ட் பண்ணுறேங்க. இப்படி திரு பல்புல இப்படி கனெக்ட் பண்ணிட்டேங்க. இப்படி கனெக்ட் பண்ணி விட்டேங்க. இப்போது இது செல்லா ஆக்ட் ஆகுமா ஆக்ட் ஆகாதா யோசிச்சு பாருங்க. இங்க என்ன எடுத்துக்கணும்னா டூ காப்பர் எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கணும். இங்க என்ன பண்ணிக்கணும்னா டூ காப்பர் எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கணும். ஒரு காப்பர் எலக்ட்ரோட்ல காப்பர் ராட் இன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், இன்னொரு காப்பர் எலக்ட்ரோட்ல காப்பர் ராட் இன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். டூ எலக்ட்ரோட்ஸையும் சால்ட் பிரிட்ஜ் வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கோம். அப்புறமா டூ எலக்ட்ரோட்ஸையும் இந்த ஒயர் மூலியமா கனெக்ட் பண்ணிட்டோம் த்ரூ பல்ப். இப்போ பல்ப் எரியணும்னா என்ன பண்ணணும், இப்போ இந்த பல்ப் எரியணும்னா நம்ம என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த பல்ப் எரியணும்னா ஃபர்ஸ்ட் இந்த செல்லு ஒர்க் ஆகணும். இந்த செல்லு ஒர்க் ஆகுமா, இந்த செல்லு ஒர்க் ஆகுமா, இல்லை இதை செல்லுன்னு சொல்லாம சொல்லக்கூடாதா, இதை செல்லுன்னு சொல்லாம சொல்லக்கூடாதா யோசிச்சு பாருங்க. சரி, நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, செல்லுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா நீங்க இதையும் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க எப்படி சொல்ல வரீங்கன்னா இதுக்கு எஸ்ஆர்பி வந்து, இதுக்கு எஸ்ஆர்பி வந்து பிளஸ் பாயிண்ட் த்ரீ ஃபோர் வோல்ட், இதுக்கு எஸ்ஆர்பி வந்து பிளஸ் பாயிண்ட் த்ரீ ஃபோர் வோல்ட், பிளஸ் பாயிண்ட் த்ரீ ஃபோர் வோல்ட், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க திங்க் பண்றீங்க. சரிங்க, நீங்க எப்படி திங்க் பண்ணீங்கன்னா இந்த செல்லு வந்து ஒர்க் ஆகாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, டஸ் நாட் ஒர்க்குன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க எப்படி பார்த்துருக்கீங்கன்னாக்கா இந்த எலக்ட்ரோடுக்கு, இந்த எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி பிளஸ் பாயிண்ட் த்ரீ ஃபோர் வோல்ட், இந்த எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி பிளஸ் பாயிண்ட் த்ரீ ஃபோர் வோல்ட், இந்த ரெண்டு எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி சேமாக இருக்கிறதுனால எது கேத்தோடு எது ஆனோடின்னு எப்படி சொல்ல முடியும், அப்போ எப்படி செல்லு ஒர்க் ஆகும், அப்போ இதை செல்லுன்னு எப்படி சொல்கிறது, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் செல்லு வந்து டஸ் நாட் ஒர்க்குன்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு பாயிண்ட்டையும் பாருங்கள், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் என்னென்னு பாருங்கள். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது, ஓகேங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா கான்சன்ட்ரேஷன்ட்டு சொல்லியிருக்கீங்க. ஓகே, சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் அப்படி சொல்லியிருக்கீங்க, ஓகேங்க. அதாவது இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு கரெக்டுங்க. அதாவது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோட், ஓகேங்க. நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோட் சேம், ஓகே. அப்போ நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோடை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா நெவன்ஸ்டி இக்வேஷனில் 298 கெல்வின் நம்ம எடுத்துக்கணும். சப்போஸ் டெம்பரேச்சரை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே டெம்பரேச்சரும் இங்கே டெம்பரேச்சரும் டிஃப்ரெண்ட்டாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது இதனுடைய பொட்டன்ஷியலும் இதனுடைய பொட்டன்ஷியலும் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும்,
அப்போ இந்த செல்லு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி ஒன்று இருக்குது. அப்போ இதனுடைய டெம்பரேச்சரும் இதனுடைய டெம்பரேச்சரும் டிஃப்ரெண்ட்டாக கூட வச்சுக்கின்னு செய்யலாமே எக்ஸ்பிரிமெண்ட்டு. சரி, அடுத்து வந்து சப்போஸ் டெம்பரேச்சர் சேம்னு வச்சுக்கோங்க, இங்கே டெம்பரேச்சரும் இங்கே டெம்பரேச்சரும் சேம்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த கம்ப்ளீட் செல்லினுடைய டெம்பரேச்சரும் சேமாக இருந்தால் அப்போது வந்து எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலில் வேரியேஷன் வராது. சரி, டெம்பரேச்சரையும் விட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர். ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இங்கே கேஸ்ன்றதே இல்லையே, இந்த எலக்ட்ரோட்லையும் கேஸ் கிடையாது, இந்த எலக்ட்ரோட்லையும் கேஸ் கிடையாது. அப்போ கேஸ் இல்லைன்னும் போது ப்ரெஷரை எது கன்சிடர் பண்ணணும், அப்போ ப்ரெஷரும் வேணாங்க. அடுத்து அந்த சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர், அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்டு, அதை பார்க்கணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காப்பர் அயான் Cu+2, இங்கே பார்த்தீங்கன்னாலும் காப்பர் அயான் Cu+2. அப்போ இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் காப்பர் +2, இங்கேயும் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் காப்பர் +2. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்டு வந்து சேமாக இருக்கிறதுனால அதையும் கன்சிடர் பண்ண முடியாதுங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டு எலக்ட்ரோடுக்கும் சேமாக இருக்குது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி கான்சன்ட்ரேஷன், இப்போ கான்சன்ட்ரேஷன் என்ற இடத்துக்கு வரங்க. இப்போது லெஃப்ட் சைடில் காப்பர் சல்ஃபேட் எடுத்துன்னு அதனுடைய கான்சன்ட்ரேஷனும், ரைட் சைடில் காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கிறோம் அதனுடைய கான்சன்ட்ரேஷனும் ஒரு பாசிபிலிட்டி சேமாக எடுத்துக்கலாம். அப்படி சேமாக எடுத்தீங்கன்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடில் காப்பர் சல்ஃபேட்டினுடைய கான்சன்ட்ரேஷனும் ரைட் சைடில் காப்பர் சல்ஃபேட்டினுடைய கான்சன்ட்ரேஷனும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்தீங்கன்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயானும் இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயானும் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும். அப்படி டிஃப்ரெண்ட்டாக எடுத்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலும் இங்கே எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து செல்லு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது அப்படின்னா இந்த செல்லு நீங்கள் ஒர்க் பண்ண வைக்கிறீங்க எப்படி, கான்சன்ட்ரேஷனை டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கணும். அதனால இந்த செல்லுக்கு என்ன பேருன்னு சொல்லலான்னு நினைக்கிறீங்க, கான்சன்ட்ரேஷன் செல். அதாவது இந்த செல்லை நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறீங்கன்னா இங்கே இந்த எலக்ட்ரோடினுடைய கான்சன்ட்ரேஷனும் இந்த எலக்ட்ரோலைட்டினுடைய கான்சன்ட்ரேஷனையும் இந்த எலக்ட்ரோலைட்டினுடைய கான்சன்ட்ரேஷனையும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கின்னு இந்த செல்லை நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ண வச்சிங்கன்னா இந்த செல்லுக்கு என்ன பேர் சொல்லணும்னா கான்சன்ட்ரேஷன் செல்லுன்னு சொல்லலாம். சப்போஸ் அப்படி கான்சன்ட்ரேஷன் செல்லுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இங்கே கான்சன்ட்ரேஷனும் இங்கே கான்சன்ட்ரேஷனும் டிஃப்ரெண்ட்டுன்னு அர்த்தம். ரிமைனிங் டேர்ம்ஸ் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இன்வால்வ் இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் காப்பரும் இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் காப்பரும் அது வேற இருக்குது. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ கான்சன்ட்ரேஷன் செல்லுனா எதை பார்க்குறோன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்டை டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறோம், ரெஸ்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் சேம், ரெஸ்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் வந்து சேமாக இருக்குது, அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல வரேங்க. சரி, ஓகேங்க. இப்போ கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருக்கணும். சரி, எங்கே அதிகமாக இருக்கணும் எங்கே கம்மியாக இருக்கணும் அதை வேற பார்க்கணுங்க. சரி, இப்போ இது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்னக்கா, ஒன்று ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எடுத்துக்கிறீங்களா இல்லை ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எடுத்துக்கிறீங்களா அதை வேற பார்க்கணுங்க. சரி, இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எடுத்துக்கிறோன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னா ரிடக்ஷனாக ஏற்றுக்கோங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் Cu2+ × Cu ரிடக்ஷன், E என்ன பொட்டன்ஷியல், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு E0 Cu2+ × Cu -0.059/N. Nன்றது 2 இந்த இடத்துல log. இங்கே வந்து ரிடக்ஷன் Cu2+ × Cu ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன். ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி எதுவும்னா Cu2+ aqueous + 2 electrons give Cu, இதுதான் ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ இந்த ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் பிரகாரம் லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு, இந்த லெஃப்ட் சைடில் என்ன இருக்குதுன்னா காப்பர் அயான். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியதை டினாமினேட்டரில் எதுங்க, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியதை டினாமினேட்டரில் எதுங்க, ரைட் சைடில் இருக்கக்கூடியதை நியூமரேட்டரில் எதுங்க, ரைட் சைடில் என்ன இருக்குதுன்னா காப்பர் சாலிட், அதை நியூமரேட்டரில் எதுங்க, காப்பர் சாலிடாக இருக்கனால 1 எழுதிட்டோம், காப்பர் சாலிடாக இருக்கனால 1 எழுதிட்டோம். இது வந்து நர்ன்ஸ் ஈக்குவேஷனுங்க. அதாவது ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் எழுதிக்கணும், ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷனுக்கு நர்ன்ஸ் ஈக்குவேஷன் எழுதியிருக்கும். அதாவது இது வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், இது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், இது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான், இது போல எழுதிட்டோங்க நர்ன்ஸ் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே காப்பர் எலக்ட்ரோட், ரெண்டுமே காப்பர் எலக்ட்ரோடா இருக்குனால கான்சன்ட்ரேஷனை மட்டும்தான் பார்த்து, கான்சன்ட்ரேஷனை பார்த்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு வரணும். இப்போ பார்த்துக்கோங்க,
ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கணும், ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும். சரி, இப்போ நமக்கு டூ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ கான்சன்ட்ரேஷன் கம்மியாக எடுத்துக்கிறோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயானை கம்மியாக எடுத்துக்கணும். அதாவது டூ பாசிபிலிட்டிஸ்ன்னு எடுத்துக்கணும், ஒன்று கம்மியாகவும் ஒன்று அதிகமாகவும் எடுத்துக்கணும். எந்த பக்கம் கம்மி எந்த பக்கம் அதிகம், அதை தான் நம்ம இப்போ கன்க்ளூஷனுக்கு வரணும். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயானை கம்மியாக எடுத்துக்கினீங்கன்னா இது எப்படி இருக்குன்னாக்கா, இது எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். இது அதிகமாக இருக்குதுன்னா இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா, இந்த டேர்ம் எப்படின்னா அதிகமாக இருக்கும். அப்போது இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும். இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும். அப்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான் கம்மியாக இருந்துச்சுன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போது யாருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கணும் ன்றதை பார்க்கணுங்க. ஆனோடுக்கா கேத்தோடுக்கா, யாருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கணும், ஆனோடுக்கா கேத்தோடுக்கான்னு பார்க்கணுங்க. கேத்தோடுன்னா ரிடக்ஷன், ஆனோடுன்னா ஆக்சிடேஷன். யார் ரிடக்ஷனுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கணும், யார் ஆக்சிடேஷனுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கணும். அப்போது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆனோட், லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆனோட், இங்கே வந்து ஆக்சிடேஷன் நடக்கணும். அப்போது இங்கே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கணும். அப்போ இங்கே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கணும்னா இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயன் கம்மியாக இருக்கணும். சரிங்க, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, மறுபடியும் இந்த பாயிண்ட்டை சொல்ல வரேன், பார்த்துக்கோங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான் கம்மியாக இருந்தால் இந்த ரேஷியோ அதிகமாக இருக்கும். அப்போது இந்த பார்ட் அதிகமாக இருக்கும், இந்த பார்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இது கம்மியாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க, யாருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கணும்னா ஆனோடுக்கு. ஆனோடு வந்து லெஃப்ட் சைடில் எதுவும், அப்போது இது லெஃப்ட் சைடு, அப்போ இது ஆனோடாக இருக்கணும், அப்போ இங்கே ஆக்சிடேஷன் நடக்கணும். அப்போது இதுக்கு இந்த எலக்ட்ரோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கணும், இந்த எலக்ட்ரோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கணும்னா இங்கே எலக்ட்ரோலைட்டினுடைய கான்சன்ட்ரேஷனை கம்மியாக எடுத்துக்கணும். சரி, அப்படின்னாக்கா இது இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டோம். அப்படின்னாக்கா இது வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து ரைட் சைடு, இது ரைட் சைடுனா இது என்னன்னா கேத்தோட், கேத்தோடுனா இங்கே என்ன நடக்கணும்னா ரிடக்ஷன் நடக்கணும், ரிடக்ஷன் நடக்கணும்னா இங்கே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கணும், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயன் அதிகமாக இருக்கணும். சரி, ஓகே. அப்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப், அப்போ லெஃப்ட் சைடு வந்து ஆனோட், ஆனோடுனா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் கம்மியாக இருக்கணும், ரைட் சைடுனா கேத்தோடு, கேத்தோடுனா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயன் அதிகமாக இருக்கணும். சரி, ஓகே, சொல்லியாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா இதனுடைய நர்ன்ஸ்ட் இக்குவேஷனை எப்படி எழுதுறது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். நர்ன்ஸ்ட் இக்குவேஷனை எப்படி எழுதுறதுன்ட்டு பார்க்கலாம். நர்ன்ஸ்ட் இக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நர்ன்ஸ்ட் இக்குவேஷன் செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு, செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட். இப்போ நர்ன்ஸ்ட் இக்குவேஷன் எழுத போகிறோம். இந்த கான்சன்ட்ரேஷன் செல்லுக்கு நர்ன்ஸ்ட் இக்குவேஷன் எழுத போகிறோம். இந்த கான்சன்ட்ரேஷன் செல்லுக்கு நர்ன்ஸ்ட் இக்குவேஷன் எழுத போகிறோம். நர்ன்ஸ்ட் இக்குவேஷன் எப்படி எழுதிருக்குன்னா, செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட், அப்படி எழுதிட்டுங்க. சரி, இப்போ கேத்தோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை எழுதணும். இப்போ கேத்தோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எழுதுறோங்க. சரி, கேத்தோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எழுதணும்னா எப்படி எழுதுறது அன்ட்டு பார்க்கலாம். கேத்தோடுக்கு ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் அதை எழுத போகிறோம். கேத்தோடுக்கு ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் எழுத போகிறோம், ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் எழுத போகிறோம், ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் எழுத போகிறோம். கேத்தோடுக்கு ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் எழுத போகிறோம். கேத்தோடில் யார் இருக்காங்கன்னா சியூவும் காப்பரும், காப்பர் அயானும் இருக்குது. ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் அண்ணும்போது எப்படி எழுதணும்னா, சியூ டூ பிளஸ், Cu2 டூ பிளஸ் ஆக்வஸ் பிளஸ் டூ எலக்ட்ரான்ஸ் கிவ் சியு, இப்படி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து, நெக்ஸ்ட் ஆனோடுக்கு ஆஃப் ரியாக்ஷன் எழுதணும். ஆனோட், ஆனோடுக்கு என்ன எழுதுறீங்கன்னா, ஆனோடில் ஆக்சிடேஷன் தான் நடக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நர்ன்ஸ்ட் இக்குவேஷன் சொல்லணும். நர்ன்ஸ்ட் இக்குவேஷன் சொல்கிறதுக்கு ஃபார்முலா எடுத்துக்கிறோம். என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும்னா,
reduction potential of cathode minus reduction potential of anode nu eduthukonu anode anode ku potential reduction potential ah solrom adukkaga reduction of reaction eduthukonu reduction of reaction na enna pannanumna correct da ninga enna solringa anode na oxidation da illa nu sollala ninga enna solringa anode na oxidation solringa correct da adhil endha oru doubt um kediyadhu ஆக்சிடேஷன் தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல ஆனா இந்த ஃபார்முலாவை பாருங்க செல் பொட்டன்ஷியல்கான ஃபார்முலாவை பாருங்க செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் ஆனோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தானே சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க அப்போ ஆனோடினுடைய ஆஃப் ரியாக்ஷன் ரிடக்ஷனா கன்சிடர் பண்ணிக்கோங்க வேற ஒன்றும் கிடையாது ஆனோட்ல ஆக்சிடேஷன் தான் நடக்குது ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் குவைட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அதனால ஆப்போசிட்ன்றதுனால தான் இங்க நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்கோம் இங்க நெகட்டிவ் சைன் கொடுத்ததுனால தான் ரிடக்ஷன் எழுதிக்கணும் சரி அப்போ ஆனோட்ல ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன்னா சியூ டூ பிளஸ் ஆக்வஸ் பிளஸ் டூ எலக்ட்ரான்ஸ் கிவ் சியு இங்க நல்லா பார்த்துக்கோங்க இங்க ஆனோட்ல ஆக்சிடேஷன் தான் நடக்குங்க எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஆனா இங்க நெகட்டிவ் சைன் கொடுத்ததுனால இந்த ஆனோடுக்கு இங்க நெகட்டிவ் சைன் இங்க கொடுத்துருக்கீங்க அதனால அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கணும் ரிவர்ஸ் பண்ணிட்டோம் இந்த ஆஃப் ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிட்டோம் வேற ஒண்ணுமே கிடையாது சரி இப்ப செல் பொட்டன்ஷியல் எழுதலாங்க இப்ப செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு இப்ப கேத்தோட சப்ஸ்டிட்யூட் பண்ணலாங்க கேத்தோட என்னன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் என்னன்னு சொல்லணும்னா இ நாட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இ நாட் மைனஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நைன் பை என் வந்து டூ லாக் கேத்தோடினுடைய ரைட் சைடில் சாலிட் இருக்குது அதனால் ஒன்று நியூமரேட்டரில் லெஃப்ட் சைடில் காப்பர் அயன் இருக்குது அதனால் டினாமினேட்டரில் காப்பர் அயன் இப்படி எழுதியாச்சு இது வந்து யாருக்குன்னா கேத்தோடுக்கு இப்போ மைனஸ் ஆனோடுக்கு போகணும் ஆனோடு என்ன ஆனோடை பாருங்க ஆனோடு வந்து காப்பர் எலக்ட்ரோடு தேர்ஃபோர் இ நாட் சியு டூ பிளஸ் பார் சியு ஏன் இங்கே வந்து சியு டூ பிளஸ் பார் சியுனா ரிடக்ஷன் அதாவது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மைனஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நைன் பை என் என் வந்து டூ லாக் நியூமரேட்டரில் என்ன பண்ணுன்னா ரைட் சைடு எதுனோ ரைட் சைடில் என்ன இருக்குதுன்னா காப்பர் சாலிட் அதனால் ஒன்று லெஃப்ட் சைடில் வந்து காப்பர் அயான் அதனால் டினாமினேட்டரில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான் நல்லா பார்த்துக்கோங்க இங்கே கேத்தோடுக்கு இந்த கேத்தோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க கேத்தோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னா இ நாட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மைனஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நைன் பை என் லாக் நியூமரேட்டர் நியூமரேட்டர்னா ரைட் சைடில் காப்பர் சாலிட் இருக்குது டினாமினேட்டர் டினாமினேட்டர்னா லெஃப்ட் சைடு காப்பர் அயான் இருக்குது அது மைனஸ் மைனஸ் எழுதியாச்சு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் ஆனோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எதிரும் ஸோ காப்பர் எலக்ட்ரோட் அதனால எஸ்ஆர்பி ஆஃப் காப்பர் எலக்ட்ரோட் மைனஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நைன் பை என் லாக் இப்போ ரைட் சைடில் என்ன இருக்குதுன்னா காப்பர் சாலிட் அதை வந்து நியூமரேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க லெஃப்ட் சைடில் காப்பர் அயான் இருக்குது அதை டினாமினேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க சரி நெக்ஸ்ட் செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு இப்போ இ நாட் காப்பர் அயான் இ நாட் சியு டூ பிளஸ் பார் சியு இதை எழுதிட்டீங்க அடுத்து இதை எழுதிக்கோங்க இதை எழுதிக்கிறீங்க மைனஸ் இ நாட் சியு டூ பிளஸ் பார் சியு இப்படி எழுதிட்டீங்க மைனஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நைன் பை டூ வெளியே எடுத்துருங்க லாக் ஒன் பை சியு டூ பிளஸ் கான்சன்ட்ரேஷன் இது யாருன்னா இது வந்து கேத்தோட் ஸோ கேத்தோடு எழுதிக்கோங்க கேத்தோடு எழுதிட்டிங்க அடுத்து என்ன எழுதுறீங்கன்னா மைனஸ் லாக் ஒன் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சியூ டூ பிளஸ் இது வந்து யாருன்னா ஆனோடு எங்கே ஆனோடு எழுதிக்கிறீங்க இங்கே ஆனோடு எழுதிட்டிங்க சரி இது போல் எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த செல் பொட்டன்ஷியல் செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன கேன்சல் ஆகுன்னு பாருங்கள் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எழுதிக்கலாம் இந்த எழுதிக்கலாம் மைனஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நைன் பை என் என் வந்து டூ லாக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான் எங்கே கேத்தோடு வரும் எங்கே ஆனோடு வரும் அதை யோசிச்சு பாருங்க கேத்தோடு எங்கே வரும்னு யோசிச்சு பாருங்க இங்கே என்ன எழுதிக்கிறேன்னா கேத்தோட் இங்கே என்ன எழுதிக்கிறேன்னா ஆனோட் இது போல் எழுதிக்கிறேங்க அப்போ செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நைன் பை டூ லாக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான் கேத்தோட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான் ஆனோட் அப்போ கான்சன்ட்ரேஷன் செல்லுன்னா கான்சன்ட்ரேஷனை மட்டும்தான் மாற்றணும் கேத்தோட்ல கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும் ஆனோட்ல கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கணும்
நல்லா பாத்துக்கோங்க. செல் பொட்டன்ஷியல்னா கான்சென்ட்ரேஷனை மட்டும்தான் கான்சென்ட்ரேஷனை இங்க இங்க வந்து கொடுத்தது கரெக்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கொடுத்தது கொடுத்ததுல இங்க லாஸ்ட் ஸ்டெப்ல மிஸ்டேக் இருக்குதுங்க. லாஸ்ட் ஸ்டெப்ல என்ன மிஸ்டேக் இருக்குது பாருங்க, இந்த இடத்துல மிஸ்டேக் வருது பாருங்க. நியூமரேட்டர்ல என்ன வரணும்னு யோசிச்சு பாருங்க. நியூமரேட்டர்ல என்ன வரணும்னாக்க ஆனோடு வரணும். நியூமரேட்டர்ல என்ன வரணும்னா ஆனோடு வரணும். டினாமினேட்டர்ல என்ன வரணும்னா கேத்தோடு வரணும். சரிங்க. இப்போ வந்து அப்போ இங்க செல் பொட்டன்ஷியல் இந்த செல் பொட்டன்ஷியல் எதை பொறுத்து இருக்குதுன்னா கான்சென்ட்ரேஷனை பொறுத்து இருக்குது. டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட்டா எடுத்துக்கினீங்க, அதனால 0.059. இங்க 0.059 போட்டிருக்கீங்கன்னா டெம்பரேச்சர் 298 கெல்வின் அர்த்தம். அப்போ வந்து கான்சன்ட் அதாவது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டா இருக்குது. சரி, இங்க ப்ரெஷரை பத்தி பேச தேவையில்ல, கான்சன்ட்ரேஷன் மட்டும் மாறுது. அப்போ கான்சன்ட்ரேஷன் செல்லுக்கு எப்படி செல் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கிறதுன்ட்டு நம்ம பார்த்துருக்கோங்க. சரி, இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் செல்லுக்கு எப்படி செல் ரியாக்ஷன் எழுதுறதுன்ட்டு பார்க்கங்க. இப்போ செல் ரியாக்ஷன்னாக்க ஆனோட் எடுத்துக்கலாம். ஆனோட்ல என்ன ஆகுதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. ஆனோட்ல என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா யாரு யாரா மாறுறாங்கன்னா காப்பர் சாலிட் காப்பர் மெட்டல் அயானா மாறுது. காப்பர் மெட்டல் அயானா மாறுது. இது எங்கன்னா ஆனோட்ல காப்பர் மெட்டல் அயானா மாறுது பை லூசிங் 2 எலக்ட்ரான்ஸ். அடுத்து கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா ரிடக்ஷன் நடக்குது. கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா ரிடக்ஷன் நடக்குது. ரிடக்ஷன் என்ன காப்பர் மெட்டல் அயான் காப்பர் மெட்டல் அயான் 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கின்னு காப்பர் சாலிடா மாறுது. இது எங்க நடக்குதுன்னா கேத்தோட்ல நடக்குது. இது எங்க நடக்குதுன்னா கேத்தோட்ல. இப்போ செல் ரியாக்ஷனை பார்க்கலாங்க. இப்போ செல் ரியாக்ஷனை பார்க்குறோம். செல் ரியாக்ஷனை பார்க்குறோம். இப்போ இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலான்னா இந்த காப்பர் சாலிடையும் இந்த காப்பர் சாலிடையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த காப்பர் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த காப்பர் அயானையும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய காப்பர் அயானையும் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இதனுடைய கான்சன்ட்ரேஷனும் இதனுடைய கான்சன்ட்ரேஷனும் டிஃப்ரெண்ட். அதனால இந்த காப்பர் அயானை அப்படியே எழுதிக்கலாம். இந்த காப்பர் அயானை அப்படியே எழுதிக்கலாம். இந்த காப்பர் அயான் ஆக்வஸ். இது வந்து என்னென்னா கேத்தோட். இது வந்து என்னென்னா கேத்தோட் கிவ்ஸ். இங்க என்னென்ன காப்பர் அயான் காப்பர் அயான் ஆக்வஸ். இது வந்து என்னென்ன ஆனோட். இது மாதிரி எழுதிக்கிறோம். இதுதாங்க செல் ரியாக்ஷன். அப்போ கான்சன்ட்ரேஷன் செல்லுக்கு செல் ரியாக்ஷன் எப்படி வருதுன்னு பாருங்க. ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது. காப்பர் சாலிட் காப்பர் அயானா மாறுது. இது வந்து ஆனோட். கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா காப்பர் அயான் வந்து காப்பரா மாறுது. இது வந்து கேத்தோட். இப்போ செல் ரியாக்ஷன் வரணும்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ரெண்டு ஆஃப் ரியாக்ஷனையும் ஆட் பண்ணணும். இந்த 2 ஆஃப் ரியாக்ஷன்ஸையும் ஆட் பண்ணணும். இந்த காப்பர் சாலிடையும் இந்த காப்பர் சாலிடையும் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இந்த காப்பர் அயான் கேத்தோட் இந்த காப்பர் அயான் கேத்தோட் இங்கே எழுதிக்கிறோம். இந்த காப்பர் அயான் ஆனோட் இந்த காப்பர் அயான் ஆனோட இங்கே எழுதிட்டோம். இந்த காப்பர் அயான் ஆனோட் இந்த காப்பர் அயான் ஆனோட இங்கே எழுதிட்டோம். இந்த காப்பர் அயான் கேத்தோட இங்கே எழுதிட்டோம். இதுதாங்க செல் ரியாக்ஷன். சரி, ஓகேங்க. இப்போ நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் மூலமா நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா செல் பொட்டன்ஷியலை பார்த்தோம். அதாவது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை பார்த்தோம், செல் பொட்டன்ஷியலை பார்த்தோம். இந்த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் மூலமா நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா செல் பொட்டன்ஷியல். இந்த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா செல் பொட்டன்ஷியலை பார்த்தோம்ட்டு நம்ம சொல்லிட்டோம். சரி, ஓகேங்க. இப்போ செல் பொட்டன்ஷியலுக்கோ கியூசிக்கோ டிபெண்டன்ஸ் இருக்குதா? செல் பொட்டன்ஷியலும் கியூசியும் டிபெண்ட் ஆகுதா யோசிச்சு பாருங்க. செல் பொட்டன்ஷியலுக்கும் கியூசிக்கும் சம்பந்தம் இருக்குதா யோசிச்சு பாருங்க. செல் பொட்டன்ஷியலுக்கும் கான்சென்ட்ரேஷன் கோஷியன்ட்டுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குதா யோசிச்சு பாருங்க. அப்படின்னா கேசிக்கும் எதுக்கும் ரிலேஷன் வரும். கேசி ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசிக்கும் யாருக்கும் ரிலேஷன் வரும். செல் பொட்டன்ஷியலுக்கும் செல் பொட்டன்ஷியலுக்கும் கியூசிக்கும் ரிலேஷன் இருக்குது. செல் பொட்டன்ஷியலுக்கும் கியூசிக்கும் ரிலேஷன் இருக்குதுன்னா கேசி ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கும் யாருக்கும் ரிலேஷன் வரும் யோசிச்சு பாருங்க. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசிக்கும் இநாட் செல் அவ்வளோதாங்க. அப்படின்னா இநாட் செல்லுக்கும் கேசிக்கும் ரிலேஷன் இருக்குதுங்க.